இந்த கிளமடிஸ் என்ற அந்த மலர் மருந்து வந்து பார்த்தோம்னாக்கா, இந்த 38 மலர் மருந்துல வந்து நம்மளோட வாழ்க்கைகளை ஒரு பின்னி பிணைந்த ஒரு நிகழ்வாக சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தை கரு உருவாகின்ற பொழுது கூட வந்து பார்த்தோம்னா, கரு உருவாகின்ற பொழுதே வந்து அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்குமே வந்து அந்த கிளமடிஸ் உடைய அந்த மனநிலை வந்துடும். வந்து பிறக்கிறது ஆண் குழந்தை தான் இல்லை பெண் குழந்தை தான் அப்படின்ற அந்த வந்து ஒரு அந்த ஒரு கற்பனை தன்மை வந்து அதிகரிச்சிடும். வந்து அதே போல வந்து அந்த அந்த குழந்தை உள்ள இருந்து அந்த 10 மாசத்துல வெளியே வர வரைக்குமே எனக்கு தெரிஞ்சு வந்து அது வந்து கிளமடிஸ் உடைய தன்மையோட கூட வந்து நிறைய வந்து சேர்ந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வந்து கிளமடிஸை வந்து ஏன் வந்து நம்ம வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா, நம்ம யாருமே வந்து பார்த்தோன்னா ஒரு நிமிடம் கூட வந்து கிளமடிஸுடைய வந்து நிழல்தன்மையிலோ விஜயத்தன்மையிலோ இருந்து நம்ம போறதே கிடையாது. நம்ம எந்த மருந்து தன்மையாளராக இருந்தாலும் கூட வந்து கோயில் உள்ளேயோ இல்லை வந்து நம்ம சர்ச்சை உள்ளே சாமி கும்பிட்டுருப்போம், ஆனால் வெளியில் இருக்கிற அந்த செருப்பு மேலே வந்து கவனம் இருக்கும். வந்து இது நம்ம நிறைய வந்து பார்க்கலாம். எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல வந்து நம்மளால வந்து அந்த இருக்க முடியாத அந்த நிலை வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, தூக்கத்திலோ துக்கத்திலோ வந்து நிறைய வந்து கனவு காண்பவர்கள் வந்து இந்த கிளமடிஸ் உடைய தன்மையாளர்கள் வந்து. இவங்க தூக்கத்துல இருந்தாலும் சரி சந்தோஷத்துல இருந்தாலும் சரி தூக்கத்துல இருந்தாலும் வந்து தூக்கத்துல வந்து அதிகபட்சமா கனவு காண்பாங்க. இவங்களோட கனவுன்றது நம்ம சொல்லுவோம் வந்து 1 நிமிடம் 2 நிமிடம் இல்ல ஒரு 3 நிமிடம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட கனவு வந்து பாத்தோம்னா வந்து ஒரு பெரிய ஸ்டோரி போல ஓடிட்டே இருக்கும், தொடர்கதையே ஓடிட்டே இருக்கும் வந்து இவங்கள வந்து நம்ம சொல்லலாம் வந்து. அதுக்கடுத்து வந்து பாத்தோம்னா, இவர்களை வந்து பார்க்கின்ற பொழுது வந்து பாத்தோம்னா அதிகபட்சமாக இவர்கள் வந்து மேல ஆகாயத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. வந்து எந்த நேரம் பார்த்தாலும் ஆகாயத்தை பார்த்துட்டு ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருக்கிற போல அந்த கற்பனை உலகத்துல இருப்பாங்க. வந்து தூக்க கண்களுடன் காணப்படுபவர்களுடைய முக தோற்றம் வந்து அது ஒண்ணு இது இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப அகல யாராவது பார்த்தாங்கன்னா ரொம்ப அப்படியே வீழ்ச்சி உத்து பார்ப்பாங்க. வந்து ரொம்ப ஒரு 10-15 லைட் அடிச்சு ஒரு பஸ்ஸுக்கு லைட் அடிக்குது அந்த கண்டிஷன்ல வந்து பார்ப்பாங்க. வந்து அதுக்கடுத்து வந்து இயற்கையை ரசிப்பவர்கள் அதிகமாக ரசிப்பவர்கள் வந்து இந்த கிளமடிஸ் உடைய தன்மை. சாக்கடை தண்ணி ஓடிட்டு இருக்கு, அந்த தண்ணி பக்கத்துல நின்று கூட வந்து சந்தோஷமா வந்து அது எப்படி போகுது அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருப்பாரு. வந்து நல்ல விஷயங்களா இருந்தாலும் சரி அது கெட்ட விஷயங்களா இருந்தாலும் சரி, மழை இடி மின்னல் போன்றவற்றை வந்து அதிகபட்சமாக வந்து ரசித்துக் கொண்டிருப்பவர்கள் வந்து கிளமடிஸ் உடைய தன்மையாளர்கள். வந்து ஆண்கள் அடிக்கடி தாடியை வந்து தடவி கொண்டு பேசுபவர்கள் வந்து அந்த கிளமடிஸ் உடைய தன்மை வந்து மீச அந்த காது இதெல்லாம் பேசுவாங்க. வந்து இந்த தன்மை வந்து பார்த்தோன்னா கிளமடிஸ் தன்மை வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தோன்னா ஒரு சிலர் வந்து சொல்லுவாங்க, நான் நேற்று சாமியை பார்த்தேன் என்கிட்ட வந்து பேசிச்சு அப்படின்வாங்க. ஒரு சிலர் வந்து நான் பார்த்தேன் பேய் பார்த்தேன் ரொம்ப வெள்ளையா இருந்துச்சு நிறைய மல்லிகை பூ வச்சு வந்துச்சு அப்படின்வாங்க. இந்த ரெண்டு நபர்களுமே வந்து கிளமடிஸ் தன்மையாளர்கள் தான் வந்து. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னாக்கா வந்து இது நீங்க சிம்பிளா சொல்லணும் அப்படின்னாக்கா, ஆட்டு தோல்லையே வச்சுன்னு வந்து தேடிட்டு இருப்பாங்க. வந்து ஆடு தோல்லையே இருக்கும் ஆனா ஆட்டை தேடிட்டு இருப்பாங்க. வந்து நிறைய பேர் வந்து இன்னைக்கு வாழ்க்கையில வந்து இப்படிதான் இருக்கிறாங்க. இது வந்து இதுவும் வந்து கிளமடிஸ் தன்மை. அதே மாதிரி கண்ணாடி மாட்டினே இருப்பாங்க, கண்ணாடி தேடுவாங்க, கீச்சேன்னு கையிலே வச்சுட்டு கீச்சேன் தேடுவாங்க. அதுல அதுக்கடுத்தா வந்து பாத்தோம்னாக்கா நம்மளோட இதுல வந்து சொல்லணும் அப்படின்னா கேட்டாங்க, அந்த மீராபாய் ஆண்டாள் இவர்கள் எல்லாம் வந்து கிளமடிஸ் தன்மையினுடைய வந்து நிஜத்தன்மையாளர்கள். வந்து இவங்க நிழல் தன்மையில இருந்தாங்க ஆனா வந்து நிஜத்தன்மைக்கு வந்து மாறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். வந்து எந்த விஷயத்தை எந்த நோக்கத்தை அடையணுமோ அதற்காக காத்திருந்து அதையே அடைஞ்சுதான் வந்து இந்த சரித்திரம் சொல்லுது. முக்கியமான விஷயம் ஒரு போதை தன்மை, போதை கலந்த தன்மை, அந்த கனவுல கற்பனையில ஒரு போதையில அடிக்ட் ஆகி அதே நிலையில இருக்க குறிச்சு வச்சுக்க. அது என்னன்னா எதிர்காலத்துல போய் நின்னுட்டு அந்த எதிர்காலத்தை பத்தி சிந்தனை அவங்களுக்கு ரொம்ப போதையை தரும். அதனால அங்க போய் நிக்கிறதுனால அவங்க சந்தோஷம் இருக்கு. யதார்த்த வாழ்க்கையில இருந்து அவங்க மீண்டு இருக்காம வெளியே போயிடறாங்க, டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுறாங்க. யதார்த்த வாழ்க்கையில இருந்து எஸ்கேப் ஆகி ஃபியூச்சர் போறவங்க கிளமடிஸ்க்கு. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த விளம்பரங்களை வந்து நிறைய பார்த்து வந்து இந்த சோப்பு பேஸ்ட் கிரீம் இதெல்லாம் வாங்குறவங்க வந்து கிளமடிஸ் உடைய தன்மையாளர்கள். வந்து ஃபேன் வழி போட்டா வந்து கலர் ஆக மாட்டாங்கன்றது தெரியும், ஆனா வந்து இவங்களுக்குள்ள அந்த ஃபேன் வழி விளம்பரத்தை காட்டின உடனே நாமளும் அந்த பொண்ணு போல கலர் ஆயிடுவோம் அப்படின்ற அந்த கற்பனையுடைய அந்த உச்சத்துக்கே போயிடுவாங்க. நிறைய பேர் வந்து பாத்தோம்னாக்க புதுசு புதுசா வந்து இன்னைக்கு நிறைய கம்பெனி அந்த விளம்பரம் படுத்துறப்ப அதை உடனே வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த கற்பனை நினைவில் இருக்கிறவங்க வந்து கிளமடிஸ் உடைய தன்மையாளர்கள். அதுக்கடுத்தா வந்து சினிமாவினுடைய கதாசிரியர்கள், அதனுடைய அந்த படம் எடுக்கிறவங்க, அதனுடைய கதை எழுதுறவங்க, இவங்க எல்லாம் வந்து பார்த்தோம்னாக்கா கிளமடிஸ்னுடைய வந்து தன்மையாளர்கள். வந்து அதே போல வந்து சாதாரணமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த கனவு இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு வீடு கட்டணும், அந்த வீடு இப்படியெல்லாம் இருக்கணும், அப்படி அப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த ஒரு கற்பனையில இருப்பாங்க. இவங்களும் வந்து பார்த்தோம்னாக்கா கிளமடிஸ் தன்மையாளர்கள். இவர்களுக்கு வந்து பார்த்தோம்னாக்கா சொத்து சுகம் அதிகமாக இல்லை என்றாலும் கூட
ஆனா வந்து பாத்தோம்னாக்கா இவங்க எல்லாத்துமே வந்து பாத்தோம்னா அந்த கற்பனையிலே வாழ்ந்து முடிச்சுட்டு இருப்பாங்க நிறைய பேர் வந்து. இவங்க வந்து இந்த புனர்ஜென்மத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க. போன ஜென்மத்துல நான் இப்படி இருந்தேன், அடுத்த ஜென்மத்துல நான் இப்படி இருப்பேன், அங்க இருப்பேன் இங்க இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருப்பாங்க. நிறைய வந்து பாத்தோம்னாக்கா அதே போல வந்து இந்த நீங்க ஒருத்தவங்க வந்தாங்கன்னா பார்த்தோடனே இவங்க சொல்லுவாங்க இவர் இப்படிதான் இருப்பாரு அப்படிதான் இருப்பாருன்னு சொல்லிட்டு இந்த முகத்தை பத்தி சொல்றது அதெல்லாம் சொல்றவங்க எல்லாமே வந்து பாத்தோம்னாக்கா கிளம்படிஸ் உடைய தன்மையில இருக்கு.